मिंट पराता। हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மின் பராத்தா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க फ्रेंड्स, இப்ப பராத்தாக்கு வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்கேன். 3 கப் எடுத்துக்கேன். 250 ml ஒரு கப். அதுல வந்து முக்கா கப் வந்து புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது முக்கா கப். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய். இத இதல மாவுல ஆட் பண்ணிரலாம். வேண்டிய அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு mix பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க फ्रेंड्स, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 मिनिट्स இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம பரத்தலாம். பாருங்க फ्रेंड्स, நமக்கு 10 मिनिट्स ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பரத்திடலாம். பராத்தா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசா வேணா பெருசா பண்ணலாம், மீடியம் வேணா மீடியம் எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம இந்த பராத்தா இது ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க, இல்லனா என்ன நம்ம புதினா போட்டுறோம் அதனால இதுவாகும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்க, ஸ்டவ்ல நான் தோசை கல் வச்சிட்டேன். சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் நீங்க நெய் வேணும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த பிளாக் ரொம்ப கருகாம இருக்கும். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க, பராத்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட ஹெல்த்தியான மீன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.